ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபிஸ்வையான புடலங்காய் கூட்டு. நல்லா சிம்பிள் அண்ட் ஈஸியாக குயிக்காக ஒரு புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதாவது காய் ரொம்ப குழஞ்சி வெந்திருக்கக்கூடாது, அந்த பருப்புகளும் நல்லா வெந்திருக்கணும், ஒத்தத்தையாக இருக்கணும். கரெக்டான அந்த மசாலா சேர்த்து செஞ்சால் அட்டகாசமாக இருக்குது கூட்டு. தமிழ் பாரம்பரிய சமையலில் இந்த கூட்டு, பொரியல், அவியல் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ரெசிபிஸு. ஸோ இன்றைக்கி ஒரு அத்தன்டிக் கூட்டு ரெசிபி எப்படின்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 400 கிராம் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான புடலங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை லைட்டாக அந்த மேலே தோல் அப்படி லைட்டாக சுரண்டி விட்டுட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணலாம். இந்த மேலே தோலை லைட்டாக அப்படி சுரண்டி விடுறது வந்து கம்பல்சரி கிடையாது, இது வேணுங்கிறவங்க பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது என்னோடய பழக்கம், நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். நல்லா சுரண்டியாச்சு, ரொம்ப இல்லை லைட்டாக இந்த மாதிரி மட்டுமே சுரண்டி விடுங்க. அதுக்கப்புறம் இப்படி கழுவி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிப்போம். இப்போ கழுவுன புடலங்காவை நல்லா கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டாக ஸ்லிட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற இந்த வெதை பகுதியை நம்ம எடுத்துடலாம், அது நம்மளுக்கு வேண்டாம். இந்த வெதைப்பகுதி எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு, இது நம்மளுக்கு வேண்டாம். புடலங்காய் சமைக்கும் போது இது நம்ம சேர்க்கக்கூடாது. இதை எடுத்து நம்ம தூர போட்டுட்டு புடலங்காயை இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிப்போம். இந்த மாதிரி சின்ன பீசஸ், ரொம்ப பொடியாக இல்லை, ஓரளவுக்கு பாருங்க இந்த சைஸுக்கு. இதை இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக புடலங்காய் எல்லாமே இப்படி வெட்டிப்போம். கட் பண்ணின புடலங்காய் ரெடி. அடுத்தது கூட்டுக்கு நம்ம பருப்பு சேர்ப்போம். இங்கே நான் ஒரு 1/3 கப்பில் பருப்பு எடுத்துருக்கிறேன், கடலைப்பருப்பு. பருப்பு நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சாச்சு. ஒரு 1 மணி நேரம் ஊறின பருப்பு இங்கே ரெடியாக இருக்குது. ஊறின பருப்பு இப்போ வேக வச்சிடலாம். குக்கரில் சேர்த்து வேக வச்சுருவோம். தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை குக்கரில் சேர்த்தாச்சு. ஊறின பருப்பு குக்கரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயும் சேர்த்துடலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்ச புடலங்காய் சேர்த்தாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேக வைக்கிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி. தண்ணி இந்த அளவுக்கு மட்டுமே சேர்த்தா போதும், அதிகம் தண்ணி விட வேண்டாம். இதுலேயே இந்த பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துடும். நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறோம். ஸோ தண்ணி வந்து அளவாக விட்டுக்கோங்க, அதிகம் விட வேண்டாம். குக்கரில் வந்து தண்ணி சுண்டி வராது, இதுலேயே காய் பருப்பெல்லாம் நல்லா வெந்துடும். குக்கரை லிட்டை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு ஜஸ்ட் 2 விசிலில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. 2 விசிலில் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த பருப்பு காயெல்லாம் வெந்துடும். இப்போ 2 விசில் கழித்து இந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், புடலங்காயும் பருப்பும் பர்ஃபெக்டாக கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. அதாவது காய் குழஞ்சி போகலை, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அதே மாதிரி பருப்பு குழஞ்சி போகலை, கரெக்டாக மலர்ந்து வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜஸ்ட் 2 விசிலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் உள்ளே தண்ணி எவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம இந்த கூட்டுக்கான தேங்காய் மசாலாவை அரைச்சிக்கலாம். நான் இங்கே 1 சின்ன கப்பில் 1 ஃபுல் கப்புக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது 6-7 டேபிள்ஸ்பூன் இருக்குங்க இந்த தேங்காய் துருவல். இது கூடவே 3 பச்சை மிளகாய். நீங்கள் உங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இந்த அளவுக்கு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சிப்போம். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஸோ தேங்காய் மசாலா ரெடி. இப்போ அகைன் ஸ்டவ் ஆனில் வச்சு குக்கரை வச்சுருக்கிறோம். நம்ம இந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். பாருங்கள் ஸ்டவ் வந்து ஆனில் இருக்குது, நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். அகைன் 1 வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். 1 கொதிக்கு நல்லா கொதித்து வெந்து வரட்டும். பாருங்கள் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இங்கே தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
இந்த கூட்டு அவியல் இதெல்லாம் பர்டிகுலர்லி தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே ஒரு அஞ்சாறு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக ரெண்டு வரமிளகாய் உடச்சி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் தாளிப்புள்ள ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துடலாங்க. இந்த பெருங்காயப்பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. வாசனையும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ஏன்னா பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்து கூட்டு பண்ணுறோம். ஸோ அது ஜீரண சக்தி அதிகப்படுத்துறதுக்கு இந்த பெருங்காயப்பொடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இதை நம்ம இந்த கொதிச்சிட்ருக்கிற கூட்டு மேலே சேர்த்துடலாம். நல்லா கமகமன்னு தாளிப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுடலாங்க. அகைன் நல்லா ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, சுவையான சத்தான புடலங்காய் கூட்டு குயிக்காக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய் வந்து ஒரு நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த காய். அது அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கூட்டெல்லாம் பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். மீல்ஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.